வேகம் போதாது, சௌரியம் போதாது, ஞானம் போதாது, புத்தி போதாது, அறிவு போதாது. இது எல்லாத்துக்கும் மேல தேவ செயல் ஒரு மனிதனுக்கு நேரிடும். ஞானம்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். ஞானம்தான் ஹைலைட்டு, ஞானம்தான் ஃபோக்கஸ்ஸு. இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் பிரசங்கியில் புதுசாக என்னத்தை கண்டுபிடிக்கிறாரு? நீதிமொழிகளில் ஃபுல்லாக ஞானத்தை எழுதிட்டாரு. என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதிடா, வாழ்க்கையில் ஞானம்தான் முக்கியம், ஞானம் இல்லாட்டி ஒன்றும் நடக்காதுடா. இப்படிலாம் பேசினாலு பைத்தியத்தை என்னைக்கு பார்க்கணும்னு நினச்சா பாருங்க. அன்னைக்கு தான் அவனுக்கு பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு. அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக 50 பேர் நம்மால் மாதிரி பரிசு எழுதிட்டு வந்துருக்குறாங்க. இங்கே என்ன என்ன நடக்குதுல? வாத்தியார்ட போய் நீங்கள் மார்க் எடுக்கல என்ன நம்ம சொல்லுவார்? என்னடா ஒன்றுமே எழுதலை அப்படின்னா, சார் படித்தேன் சார், படித்தேன் சார், மறந்துடுச்சு சார், இதான் சொல்லுவாங்க. வரிசையாக வர 20 பேர் அதான் சொல்லுவாங்க. அவர் ஒருத்தன்ட்டனா அந்த கேள்வி கேட்பார், எல்லாருமே படித்தேன் மறந்துருச்சு, படித்தேன் படிக்காதன்னு சொல்லுவேன், படித்தேன் மறந்துருச்சு அப்படின்னு. அப்புறம் சொல்ல படித்தேன் படித்தேன்ற பேப்பரில் ஒன்றும் இல்லையே. அவர் ஒரு டைலாக் வச்சுருப்பார், ஏன்னா நிறையா ஜென்ரேஷன் அவர் பார்த்துட்டார்ல, நீ மறந்துருச்சு மறந்துருச்சுன்னு. நான் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நீ படி படிக்காமல் இரு, பேப்பரில் இல்லைல்ல அப்படின்னு. இப்போ இவனை பார்த்தா என்ன செய்ய முடியும் வெஞ்சுலாம், பேப்பரில் இருக்குல்ல. இப்போ புதிதாக பிரசங்கியிலே சாலமன் எதை பார்க்கிறான்? அது ஒரே ஒரு விஷயத்தை வாசிப்போம், பிரசங்கி எடுத்துக்கொள்வோம். 9:11 நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. எல்லாம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன சொல்லுங்க? ஞானம் போதாது. எல்லாரும் சொல்லுங்க, ஞானம் போதாது. எதெல்லாம் போதாது அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து வெர்ஷன் வந்து 2, வால்யூம் 2. மொதல் ஒரு வால்யூம் எழுதினார். அந்த வால்யூம் என்ன, ஞானந்தாங்க எல்லாம், ஞானந்தாங்க எல்லாம் அப்படின்னு எழுதி அந்த புக்கை ரிலீஸ் பண்ணிட்டார். அடுத்த புக்கு ஒன்று போடுறாரு, ஞானம் போதாது. என்னெல்லாம் போதாதான் வாசிங்க. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. ஓடுறவன் எவ்வளவு வேகமா போனாலும் சார், ஓடுறதுக்கு வேகம் தானே சார் முக்கியம், போதாதுன்ற போதாது. சரி, யுத்தத்திற்கு அந்த அந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கை அது இருந்தா போதும்ல, போதாது. அப்ப ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் சார், ஏதோ ஒன்று புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, அது போதாது. அடுத்து பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஞானம் போதாது. அடுத்து ஐஸ்வர்யம் அடைகிறது. ஏ சாலமன் ஞானின்னு சொல்றான் தெரியுமா? இன்னும் அவன் ஞானம் போதாதுன்னு கண்டுபிடிச்சான் பாருங்க, அதான் ஞானியா. உண்மையிலே சாலமன் ஞானியா எப்ப தெரியுமா மாறுறான்? பிரசங்கிலே மாறுறான். வாசிப்போம். ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. புத்தி போதாது. தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அறிவும் போதாது, அண்டர்லைன் பண்ணு. அவர்கள் எல்லாருக்கும் இங்க இருங்க, எது எது போதாது? வேகம் போதாது, சௌரியம் போதாது, ஞானம் போதாது, புத்தி போதாது, அறிவு போதாது. இது எல்லாத்துக்கும் மேல தேவ செயல் ஒரு மனிதனுக்கு நேரிடும். அந்த தேவ செயல் ஒரு மனிதனுக்கு நேரிடும் என்றால் இதுல இருந்து எதுவுமே இல்லாட்டினா கூட தேவன் உன்னை உயர்த்த முடியும்.